Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 11th standard max chapter 5 exercise 5.3 12th sum. In a certain town the viral disease caused severe health hazards upon the people disturbing their normal life. So ஒரு பர்டிகுலர் டவுனில் வந்து வைரல் டிசீஸ் அஃபெக்ட் ஆச்சா, அதனால பீப்புள் வந்து நார்மல் லைஃப்ல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்களாம். It was found that on each day the virus was caused a disease spread in GP. So, and the spread are a form நம்ம என்ன எடுத்துப்போம், GP னு எடுத்துப்போம். The amount of infectious virus particular get doubled on each day. ஒரு ஒரு நாள் என்ன இருக்கான், டபுள்ட் ஆயிருக்கான். Being 5 particles on the first day. So, first day 5ன்றதுனால ஏ வந்து 5 எடுத்துக்கிறோம். Find the day when infective virus on particle just grow 150,000 unit. அப்போ நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆறுன்றது டபுள் டேஸ்ன்றதுனால ஆர் வந்து டுவைஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது 5 twice ஆஃப்னா 10, 20, 40 அப்படி போயிட்டே இருக்கும், எக்ஸெட்ரா டு 150,000. ஜிபி அவனே கொடுத்ததுனால ஜிபி ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1. ஏ எவ்வளோ? 5. ஆர் எவ்வளோ? 2. என் தெரியாது, மைனஸ் 1 இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு எவ்வளோ? 150,000. கொஷின்லேயே கொடுத்தாச்சு 150,000. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 5 ஈக்குவல் டு இப்போ கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன் ஆகிடும், 2n-1 அப்படியே இருக்கும். ஸோ சால்வ் பண்ணால் 1 time எவ்வளோ டைம் வருது, 1 time 3 time 1, 2, 3, 4 அந்த 4 zeros அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், 2n-1 இஸ் ஈக்குவல் டு 30,000. ஸோ இப்போ 2n-1 இஸ் கிரேட்டர் தென் 30,000 ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2^4 × 1875 பிரிச்சிருக்கேன். அப்போ தான் அந்த ஈக்குவல் பேஸில் என்னால் கொண்டு வரணும். நீங்கள் 2 basில் கொண்டு வர முடியும்னா மொத்தமே என்னால் கொண்டு வர முடியாது. கொண்டு வர வரைக்கும் கொண்டு வந்துட்டு மீதி வந்த வேல்யூஸை நான் வந்து அப்படியே சால்விங்கில் வச்சுட்டு நான் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி கொண்டு வரும்போது 16 இருக்குந்தால் கொண்டு வர முடியும், 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. கொண்டு வந்துட்டு மீதி இருக்க மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே வர 16 1875 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30,000 கிடைக்கும். அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பேஸ் 2 வர மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ போத் த பேஸ் ஆர் ஈக்குவல். ஒரு பேஸ் எழுதிட்டு பவர்ஸ் என்ன பண்ணலாம், ஈக்குவல் இருந்த பக்கம் போய் சப்ராக்ட் பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணி. ஸோ 2n-1 - 4 ஓகே கிரேட்டர் தென் 1875. ஓகேவா? லெஸர் 1875 லெஸர் இந்த வேல்யூஸ் கிரேட்டரு. ஸோ 2n சேம் சிம்பிளில் -5 1875 2n-5. இப்போ 1875 பிரிச்சிங்கன்னா இது வந்து 2 டேபிளில் போடுற வரைக்கும் போட்டோன்னா 2^10 வரைக்கும் கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் வேறு டேபிள்ஸில் வர்றதுனால ப்ளஸ் டெசிமல்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம அதை என்னென்னு மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது, ப்ளஸ் டெசிமல்ஸ் சம் வேல்யூஸ் ஆஃப் டெசிமல்ஸ் வருது. ஸோ 2n-5 இந்த -5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், +5 ஆகிடும். அப்போ 2 பேஸ் ஆர் ஈக்குவலாக, அப்போ என்னோடய வேல்யூ வேணால் 15 ப்ளஸ் சம் டெசிமல்ஸ். நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ நமக்கு அந்த ஏன்னா யூனிட்ஸில் இது வர்றதுனால எவ்வளோ வேல்யூஸில் வந்து அந்த 150,000 யூனிட்ஸ் வருதான், n = 15 வந்தால் அந்த சம் டெசிமல்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து வேல்யூஸ் வருது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் 15 வந்துடுச்சு. ஸோ இதை வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 150,000 டு க்ரோஸ் ஃபைன் த டேஸ் வென் த இன்ஃபெக்டிவ் வைரஸ் பர்டிகுலரி ஜஸ்ட் டு க்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ என்ன பண்ணலாம், 15 போட்டுட்டு 15 days டு வென் த இன்ஃபெக்டிவ் வைரஸ் பர்டிகுலர் ஜஸ்ட் க்ரோ ஃபார் வாட் 150,000 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி செம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கிளியர்? தேங்க்யூ.